கோவிந்த் பிறக்கும்போதே கூனியா பிறந்துட்டான். ஆனா இன்னைக்கு 20 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா அவன் அவனோட குறைய நினைச்சு அவன் ரொம்பவே கோபப்பட ஆரம்பிச்சான். அவன் ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்தான். அவன் கிட்ட இருக்கிற குறைனால அவனை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏய், அங்க பாத்தீங்களா, கூனி கோவிந்த் வரான். கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் சில பசங்க எல்லாம் சேர்ந்து அவனை சுத்தி வளைச்சாங்க. என்னப்பா, எங்க போயிருந்த? சாமான் வாங்கறதுக்காக சிட்டிக்கு போனேன். ஓ, அப்போ உங்ககிட்ட பைசா இருக்குல்ல? இல்ல இல்ல, என்கிட்ட இல்ல. இவன் போய் சொல்றான். சில பசங்க எல்லாம் சேர்ந்து கோவிந்த பிடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு பையன் கோவிந்தோட பாக்கெட் எல்லாம் தேடினான். என்கிட்ட பைசா இல்லப்பா. இன்னொரு பையன் கோவிந்த் கையில இருந்து பேக பிடுங்கி அந்த பேக்ல இருந்தது எல்லாத்தையும் கீழே கொட்டினான். ப்ளீஸ், அந்த மாதிரி பண்ணாதீங்க. எங்க வீட்டுல எல்லாரும் பசியோட இருப்பாங்க, அப்படி பண்ணாதீங்க. அந்த பசங்க கோவிந்த் சொன்னதை எதையுமே கேட்கல. அவனுங்க எல்லாரும் சேர்ந்து கோவிந்த அடிச்சானுங்க. அவன் கையில இருந்த பணத்தை எல்லாத்தையும் பிடுங்கிட்டானுங்க. கையில இருந்த சாமான் எல்லாத்தையுமே கீழே இறைச்சிட்டானுங்க. கோவிந்த் அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அவன் கொஞ்ச நேரம் பொறுத்து மிச்சம் இருந்த சாமான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போனான். வீட்டுல அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னான். நீ என்ன பண்ற, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நீ பிறந்ததுல இருந்து எல்லாம் கஷ்டம்தான், ஒரு வேலை கூட நீ செய்ய மாட்டேன்ற. என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேன். நீ என்னதான் பண்ண போறன்றதும் எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல அவனோட தப்பு என்னங்க இருக்கு? அவன் தப்பு ஒண்ணும் இல்ல, எல்லாம் நம்ம தப்புதான். இவனை நாம பெத்தோம் இல்ல, அதான் நாம செஞ்ச தப்பு. இவனை பிறந்த உடனே கொன்னு இருக்கணும். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் கோவிந்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் கோவிலுக்கு போனான். அங்க கோவிலுக்கு போய் பயங்கரமா அழ ஆரம்பிச்சான். எதுக்கு எதுக்கு நான் பிறந்தேன்னு புரியல. எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் கூட என்ன பிடிக்கவே இல்ல, அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுல என் தப்பு என்ன இருக்கு? எல்லாம் நீ செஞ்ச தப்பு. இது நீதான் செஞ்ச, எல்லாமே நீதான் செஞ்ச. எல்லாம் இவர் தான் செய்யறாரு. இவரு மகாகாலன், செம்போ சிவசங்கரன். கஷ்டத்தையும் கொடுப்பாரு, அந்த கஷ்டத்தையும் அவரே எடுத்துருவாரு. இவர்கிட்ட என்னுடைய கஷ்டத்துக்கு பதிலே இல்ல. பைத்தியக்காரா, நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. அவர்கிட்ட எல்லா கஷ்டத்துக்கும் பதில் இருக்கு. உனக்கு நம்பிக்கை இல்லனா என் கூட வா. கோவிந்த் தன்னோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப வெறுத்து போயிருந்தான். அதனால எதை பத்தியும் யோசிக்காம அந்த மந்திரவாதி பின்னாடி போனான். அந்த மந்திரவாதி அவனை தன்னோட குகைக்கு கூட்டிட்டு போனான். இது ஒரு தந்திரம், எல்லாத்த விட சக்தி வாய்ந்தது. பூமியில இருக்கிற எல்லாரும் இந்த தந்திர சக்திக்கு பயப்படுவாங்க. நான் உனக்கு இதை கத்துக் கொடுக்கறேன், அப்போ எல்லாரும் உனக்கு பயப்படுவாங்க. உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க, பயப்படுவாங்க. கோவிந்த் தன்னோட தலையை அசைச்சு சரின்னு சொன்னான். அப்புறம் இந்த நாள்ல இருந்து கோவிந்த் தந்திர மந்திரங்களை தன்னோட வாழ்க்கைய நினைச்சுக்கிட்டான். மந்திரவாதி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் கோவிந்த் கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாத்தையும் நம்புவான். மந்திரவாதி கோவிந்துக்கு மந்திரங்களை சொல்லி கொடுத்தாரு. மந்திரவாதி கூட இருந்த கோவிந்த் நிறைய விஷயங்களை மந்திரவாதி கிட்ட இருந்து கத்துக்கிட்டான். மாயக்கலை, பலி கொடுக்கறது. இப்ப கோவிந்த் ரொம்பவே சக்திசாலியாவும் ஆயிட்டான். கோவிந்த் பல சக்திகளை தனக்குள்ள அடைஞ்சுக்கிட்டான். நெருப்பு மேல கூட அவனால சாதாரணமா நடக்க முடியும். தண்ணி மேல அவனால ஓட முடியும். அப்புறம் காத்துல அவனால பறக்கவும் முடியும். குருதேவா, நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நீங்க என்னுடைய வாழ்க்கையை மாத்திட்டீங்க. ஜெய் சிவசம்போ. மந்திரவாதியோட ஆசிர்வாதத்தோட கோவிந்த் அந்த இடத்த விட்டு புறப்பட்டான். இப்ப அவன் பழைய கோவிந்தே கிடையாது. இப்ப அவன் ஒரு சக்திசாலியான மந்திரவாதியா ஆயிட்டான். கோவிந்த் நடக்கும்போது காலடி சத்தமே பறவைகள் பயப்படுற மாதிரி இருந்துச்சு.
கோவிந்த் எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற மிருகங்கள் பறவைகள் எல்லாம் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பயந்து ஓடுங்க. இத பாக்கும்போது கோவிந்துக்கு பயங்கர சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் கோவிந்த் காட்டுல ஆத்தங்கர ஓரத்துல இருக்கிற மரத்தடியில உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தான். அப்ப அந்த இடத்துக்கு அதே பசங்க வந்தாங்க. இவன் தானே அந்த கூனி கோவிந்த். அப்படிதான் தெரியறான். ஆனா எப்படி இவன் மந்திரவாதியானா புரியலையே. கோவிந்த் அந்த குரலை தெரிஞ்சுக்கிட்டான். உடனே அவன் மூடி இருந்த தன்னோட கண்களை திறந்தான். அந்த பசங்களை அவன் பார்க்கும் பொழுது அவனோட கண்கள்ல அகங்காரம் தெரிஞ்சது. அந்த பசங்க பயந்துட்டானுங்க. அங்கிருந்து ஓடினானுங்க. ஒரு செகண்டுக்குள்ள கோவிந்த் அவங்க முன்னாடி வந்து நின்னான். எங்களை விட்டுடு கோவிந்த், ப்ளீஸ் எங்களை விட்டுடு. நாங்க இனிமே அந்த மாதிரி பண்ணவே மாட்டோம். நீங்க மறுபடியும் அந்த மாதிரி பண்றதுக்கு பொழைச்சு இருக்கணும் இல்ல? இல்ல கோவிந்த், எங்களை விட்டுடு. விட்டுடுறதா? உங்களையா விட்டுடணும்? உங்களாலதான் எங்க அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருந்தாரு. நான் வீட்ல இருந்து போக வேண்டியதாயிடுச்சு. நான் இன்னைக்கு மந்திரவாதி ஆயிட்டேன். இனி உங்களை பழி வாங்க போறேன். வேணா கோவிந்த், எங்களை ஒண்ணும் பண்ணாத, எங்களை மன்னிச்சிரு. நான் பழி வாங்கியே தீருவேன். கோவிந்த் ஒருத்தனோட கழுத்தை பிடிச்சான். அப்புறம் அவனோட உடல்ல இருந்து அவனோட ஆத்மாவை வெளியே எடுத்தான். அவனுடைய ஆத்மாவை கோவிந்த் தன்னோட இடுப்புல கட்டி வச்சிருந்த ஒரு பாட்டில போட்டு அடைச்சிட்டான். இன்னொரு பையன் ஓடிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுடைய கால்கள் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவன் அதே இடத்துல ஓடிக்கிட்டு இருந்தான். கோவிந்த் இன்னொரு பையனோட ஆத்மாவையும் அவங்க கிட்ட கைது பண்ணி வச்சுக்கிட்டான். அப்புறம் கோவிந்த் அந்த ரெண்டு ஆத்மாவையும் தன்னோட எடுத்துக்கிட்டு காட்டுக்கு நடுப்பகுதிக்கு போனான். அந்த இடத்துல அவன் நெருப்பு மூட்டி யக்ஞம் பண்ண ஆரம்பிச்சான். ரொம்ப நேரத்துக்கு அவன் தவம் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் பாட்டில திறந்தான். இன்னையிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய அடிமைகள். நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை செய்யணும். கோவிந்த் அந்த நெருப்புல மந்திரங்களை சொன்னான். அப்புறம் ரெண்டு ஆத்மாக்களும் தலையை அசைச்சிதுங்க. அப்புறம் கோவிந்த் தன்னோட கிராமத்துக்கு போனான். கோவிந்தை பார்த்ததும் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. கோவிந்தோட அம்மா கோவிந்தை பார்த்ததுமே, நீ ஏன் இப்படி மாறிட்ட? இவ்வளவு நல்ல நீ எங்க இருந்த? அப்பாவுக்கு என்னுடைய அவசியம் இல்லாதப்போ நான் இங்க ஏமா இருக்கணும்? அதனால தான் இங்க இருந்து நான் போயிட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அவர் கொஞ்சம் கோபத்துல இருந்தாரு. அவர் உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்காரு. என்ன யாருக்குமே பிடிக்காது, உனக்கும் அப்பாவுக்கும் தான். நீ ஏன் பா இப்படி எல்லாம் சொல்ற? நாங்க உன்னோட அப்பா அம்மா அப்பா. இத்தனை வருஷமா நாங்க தான் உன்னை வளர்த்து ஆளாக்கினதெல்லாம். எங்களோட வயசான காலத்துல எங்களுக்கு துணையா இருக்க வேண்டிய நீ இப்படி எல்லாம் போய் பேசுறியப்பா. நீ உயிரோட இருந்தாதானே துணை உனக்கு தேவைப்படும். உடனே கோவிந்த் தன்னுடைய அம்மாவோட ஆத்மாவை அவங்க உடல்ல இருந்து வெளியே எடுத்துட்டான். அந்த ஆத்மாவை பாட்டில் அடைச்சு வச்சான். அப்புறம் கோவிந்த் அவங்க அப்பாவோட வயலுக்கு போனான். கோவிந்தை பார்த்ததுமே அவனுடைய அப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஆனா அவர் பேசறதுக்கு வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே கோவிந்த் அவனுடைய அப்பாவோட ஆத்மாவை வெளியே எடுத்து பாட்டில் அடைச்சு வச்சிட்டான். இனி என்னால யாருக்குமே தொந்தரவு இருக்காது. அதுக்கப்புறம் கோவிந்துக்கு யார் யாரெல்லாம் நல்லா தெரியுமோ அவங்களோட ஆத்மாக்கள் எல்லாம் அவனுக்கு அடிமையாக்கி வச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்கள் கிராமத்துல எல்லா ஜனங்களுக்கும் பரவுச்சு. கோவிந்தை எல்லாரும் கூனி தாந்திரிக்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து கோவிந்தை யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எல்லாரும் ஓடினாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய் ஜெய் மகாகால். கோவிந்த் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஏன்னா அவன் பெரிய சக்திசாலி ஆயிட்டான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, கோவிந்த் நதிக்கரை ஓரமா தவம் செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தா. அந்த பொண்ணோட கொலுசு சத்தம் கேட்டதும் கோவிந்தோட தவம் களைஞ்சு போச்சு. ஆனா கோவிந்த் அந்த பொண்ணை பார்த்த அடுத்த நிமிஷமே அவன் மந்திர சொல்றத நிறுத்திட்டான். கோவிந்த் அந்த பொண்ணை பார்த்ததுமே ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டான். இத பார்த்தா தேவதை மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு பானையை தூக்கிக்கிட்டு போகும்போது
நில்லு. சொல்லுங்க. உன்னுடைய பேர் என்ன? பாயல். அப்புறம் நான் இங்கே தான் பக்கத்து கிராமத்தில் இருக்கேன். பாயல், ரொம்ப நல்ல பேரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஒருவேளை எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் பண்ணிக்கிறேன். சரி, என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. கோவிந்த் பாயல் கூட அவளோட வீட்டுக்கு போனா. பாயல் அவளோட வீட்டுக்கு போய் சேர்ந்தா. அவ அவளோட அம்மா கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னான். அப்போ நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறியா? உன் பேர் என்ன? நீ எதுக்காக கூனியான? அப்புறம் நீ என்ன வேலை செய்ற? எங்க இருக்க? இதெல்லாம் தெரியாம எப்படி என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? ஆமா, நீ ஏன் உன் கூட உங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு வரல? நான் எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கொன்னுட்டேன். நான் ஒரு மந்திரவாதி. மந்திரவாதியா? இத கேட்டதும் பாயலும் அவளோட அம்மாவும் பயந்து போயிட்டாங்க. எதுக்காக பயப்படுறீங்க? இப்ப என்ன கேட்டீங்க நீங்க? நான் யாரு? நான் எங்க இருந்து வந்தேன்னு தானே சொல்லு. சொல்லு. உன்னுடைய பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ அதை நிறுத்த முடிஞ்சா நிறுத்தி பாரு. கோவிந்த் பாயல தோள்ள தூக்கி போட்டுக்கிட்டான். அங்கிருந்து அவன் போக ஆரம்பிச்சான். பாயல், பாயல், என் பொண்ணு, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. என் பொண்ணு யாராவது காப்பாத்துங்க. கிராமத்து ஜனங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அங்க இருந்த யாருக்குமே கூனி தாந்திரிக்க தடுத்து நிறுத்துறதுக்கு தைரியமே கிடையாது.